ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஃபஸ்ட் அப்டேட்டாக நம்ம தலை அஜித் நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் வலிமை மூவி. இந்த படத்தான் ட்ரைலர் வந்து நெக்ஸ்ட் வீக் நியூ இயர் செலிப்ரேஷன் தான் ரிலீஸ் பண்ண போகிறதோ டாக்ஸ் போயிட்டுருக்கு. இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கராஜா மியூசிக் பண்ணிக்கிறோம், ஹச் வினோத் தான் ஏக்கியிருக்காரு. ரீசெண்டாகவே அந்த படத்துக்கான மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தால் வேறு லெவலாக இருந்துச்சு. நம்ம ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவி. நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, என்னடா வலிமை பாஸ் வீரமே வாகை சொல்லும் மூவி போட்டிருக்கேன்னு. ஒன் கிவ் கேப்பில் தான் அந்த வீரமே வாகை சொல்லும் மூவி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரெண்டு மூவியும் தரமான மூவினே சொல்லலாம். இந்த படத்தில் நம்ம யுவன் சங்கராஜா மியூசிக் பண்ணிக்கிற நம்ம தூப்பே சரவணன் தான் ஏக்கியிருக்காரு. ஒன் வீக் கேப்பில் தான் ரெண்டு படமே ஃபிலிம் ஆப் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரெண்டு படமும் தரமான படம்னே சொல்லலாம். இதுக்கு ரெண்டு மூவி எந்த மூவி பார்க்க ஆர்வமாக இருக்கீங்கன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட்டாக நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வந்து இப்போ கனெக்ட் மூவி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தை நம்ம ரவுடி பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. டூடே பார்த்தீங்கன்னா படத்துக்கான நியூ போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சத்யராஜ் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடுகளெலாம் நடிக்கிறாரு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாரர் ஃபிலிமு. இந்த படத்தை அஸ்வின் சரவணன் தான் இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம பிரீத்திவி சி சந்திரசேகர் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நயன்தாரா ஃபிலிம்னால ஹாரர் ஃபிலிமே சூப்பராக நடிப்பாங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் என் மாயா மூவி பார்த்துருப்பீங்க, வேறு ரோலாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம விக்னேஷ் சிவன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. மேபி இந்த படத்துக்கான டீசர் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட்டாக நம்ம பிரபுதவா ஆக்டிங்கில் ரிலீஸ் பண்ண போகிற மூவி தான் பொய்க்கால் குதிரை மூவி. இந்த படத்துக்கான நியூ போஸ்ட் வந்து டூடே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் படத்துக்கான வந்து நியூ போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை நம்ம மினி ஸ்டுடியோ தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு நம்ம கார்த்தி தான் மியூசிக் போட்டிருக்காரு. நம்ம சந்தோஷ் ஜெயக்குமார் தான் இயக்கியிருக்காரு. நம்ம பிரபுதா பார்த்தீங்கன்னா கம்பேக் மேலே கம்பேக் கொடுத்துருந்தாரு. ரீசெண்டாக டூ டேஸ் மேலே படத்துக்கான மைடியர் புதன் படத்துக்கான டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேற லெவலாக ஆச்சு. நம்ம 2022 நம்ம பிரபுதா வந்து டாப் ஹீரோவாக அதிக வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு லீடு நடிச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் அப்டேட்டாக வருண் ஆக்டிங்கில் ரிலீஸ் பண்ண போகிற மூவி தான் ஜோசா இமைப்போல் காக்க. இந்த படத்துக்கான ட்ரைலர் வந்து டூ டே வந்து திங் மியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை கௌதம் பாசுதேவ் மேன் தான் டேரக்ஷன் பண்ணிக்கிறேன். நம்ம கார்த்தி தான் மியூசிக் போட்டிருக்காரு. நம்ம வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் தான் அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படம் எடுத்து ரொம்ப நாஜியாக சொல்லலாம். நம்ம வருண் பார்த்தீங்கன்னா நல்லா கம்பேக் தருவாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட்டாக நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்து மாமனிதன் ஒரு மூவி நடிச்சிருக்காரு. டூ டே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அந்த படத்துக்கான நியூ போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம இசைநாதி இளையராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து சீனியர் ராமசாமி தான் இயக்கியிருக்காரு. இந்த மூவி வந்து ஒரு ஃபேமிலி அண்ட் டைம் மூவியாக இருக்குது. மேபி இந்த படத்தை பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கோலிவுட் அப்டேட்ஸ் தமிழ் தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.